வடகொரியா சர்வதேச நாடுகளின் எதிர்ப்புகளை மீறி தொடர் அணுவாயுத பரிசோதனையை முன்னெடுத்து வந்திருந்தது. இதன் காரணமாக கடுமையான பொருளாதார தடைகளுக்கு வடகொரியா முகம் கொடுத்துள்ளது. வடகொரியாவின் தொடர் அணுவாயுத பரிசோதனைகளினால் கொரிய தீபகற்பத்தில் பதற்ற நிலைகள் தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் இந்த பரிசோதனைகள் தென்கொரியாவுக்கு பாரிய அச்சுறுத்தலாக இருந்ததுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான முறுகல் நிலை அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் வடகொரியா கடந்த பிப்ரவரி மாதம் தென்கொரியாவில் ஆரம்பமான குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பற்றியமையைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு சுமூக நிலை ஏற்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தென்கொரிய உயரதிகாரிகள் வடகொரியாவிற்கு விஜயத்தை முன்னெடுத்திருந்ததுடன் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான முறுகல் நிலை தணிந்துள்ளதுடன் நிரந்தர சமாதானத்திற்கு வழி கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சீனா மற்றும் ரஷ்யா கொரிய தீபகற்பத்தில் சமாதானம் ஏற்படுத்தும் குறித்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கும் என தெரிவித்துள்ளதாக தென்கொரிய தேசிய பாதுகாப்பு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். மாஸ்கோ மற்றும் பீஜிங்கிற்கான தனது விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு தென்கொரியாவுக்கு திரும்பிய நிலையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், கொரிய தீபகற்பத்தில் சமாதான நடவடிக்கைகளுக்கு ரஷ்யாவும் சீனாவும் தொடர்ந்து பங்களிப்பை வழங்கும் எனவும் கூறியுள்ளார். இதேவேளை தென்கொரிய ஜனாதிபதிக்கும் வடகொரிய ஜனாதிபதிக்கும் இடையில் எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதியில் பேச்சுக்கள் இடம்பெறும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.